ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்சசரிஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 55,000 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து கஸ்டமராக மாறிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய கஸ்டமராக மாறினால பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து குவான்டிட்டி நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம வந்து இவ்வளோ வந்து நம்ம அக்சசரிஸ் வந்து போட வேண்டிய சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்குமே சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு தான் இருக்கிறேன். ஸோ என்கிட்ட பொருள் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து ஒரு பார்சல் வந்து உங்ககிட்ட அனுப்பிடுவோட மட்டுமே இல்லை, ஸோ அதனுடைய ட்ராக்கிங் கூட நான் பார்ப்பேன். அந்த பொருள் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருச்சா இல்லையா, ஸோ எங்கேயாவது லேக் ஆகி நிற்கிதா, இல்லைனா அந்த பொருள் வந்ததுக்கப்புறமே வந்து அதில் நிறைகள் குறைகளை தான் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அப்புறமே வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய டவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து என்னோடய சர்வீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய பல்க் பர்ச்சேஸ் வந்து போகிறதுக்கு முக்கியமான ரீசன் கூட. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன அக்சசரிஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஓவரலாக சொல்லிடுறேன். ஸோ மீடியாஸ் வந்து நம்ம 150 kg வந்து மந்த்லி ஆனால் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 kg எடுத்திருக்கோம். ஸோ வந்து நான் எடுக்கிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டுப்பாடு ஆகிடுச்சு. அதனால் வந்து 100 kg மட்டும் எல்லா மீடியாஸ் கலந்து எடுத்திருக்கோம். செராமிக் ஒயிட்டு, செராமிக் ரெட்டு, செராமிக் பாலு, ப்ளஸ் வந்து நெனட்டோ ரோலு, லாவா ராக்கு. ஸோ இது எல்லா மீடியாஸும் கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 kg கிட்ட எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமே ஃபில்டர் ஸ்பாஞ்சு, பாண்டு ஸ்பாஞ்சு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 20 கிட்ட எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமே வந்து 4100 அப்படிங்கிற மோட்டர் வந்து அந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லா மோட்டருமே நம்ம மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அதில் கொஞ்சம் மீதியான மோட்டர் வந்து ஒரு 20 மோட்டர் கிட்ட மீதியானுச்சு. ஸோ அந்த மோட்டரையுமே வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். ஏன்னா நமக்கு வந்து அதிகப்படியாக தேவைப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 4100 அப்படிங்கிற மோட்டர் தான். இப்போ வந்து நம்ம 4 ft வந்து பெரிய டைட் ஆஃப் ஃபில்டர் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4100 மோட்டர் வந்து கொடுத்துட்ருக்கனால வந்து அந்த மோட்டர் எடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போ நம்ம சம் ஃபில்டர் அதிகமாக மேக் பண்ணுறதுனால பயோமீடியஸ் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால பயோமீடியஸ் எடுத்துருக்கோம். சம்புக்கு செட் பண்ணக்கூடிய நூபிஎஸ் மோட்டரு, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால வந்து ஒரு 5 மோட்டர் மட்டும் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபுட்டு, ஆப்டிமம்ல வரக்கூடிய எல்லா வகையான ஃபுட்டும், ப்ளஸ் வந்து நம்ம வந்து கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபேன்சி கோல்டுக்கு வந்து இம்போர்ட்டட் ஃபுட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இம்போர்ட்டட் ஃபுட்டு வந்து இதுதான். ஸோ அந்த இம்போர்ட்டட் ஃபுட்டு வந்து ஒரு 1 kg கிட்ட எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 1 kg, 1.5 kg வந்து போட்டிருக்கோம். ஸோ இது எல்லா அக்சசரிஸுமே வந்து நான் ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டேன். பிகாஸ் அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய ஐட்டம் தான் நமக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியணும். ஸோ நம்ம வந்து எல்லாமே வீடியோவில் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். அது வந்து கடைக்காரங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் 2 அன்பாக்சிங் பண்ணுவேன். ஒன்று வந்து பர்சனலாக கடை, இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணி முடிச்சுட்டு கடைக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எந்த பொருள் வந்திருக்கு, எந்த பொருள் வரல, நம்ம ஒன்று சொன்னது ஒன்றா இருக்கும், வந்தது ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அடிக்கடி வந்து நடக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சகஜம். அதனால் பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் வீடியோ எடுத்து எது எது பொருள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் வந்து மிஸ் ஆகிருக்குது, மீதி வந்து பாண்டு ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பாஞ்சு வந்து மிஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாக்ஸுமே பிரித்து பார்த்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பெரிய அன்பாக்சிங் வரமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் இப்படி வராது, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டு கவராகி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பொருளெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து ரீபேக்கிங் பண்ணுவோம். ஸோ அதனால தான் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது. ஏன்னா மோட்டர்ஸ்லாம் ஃபுல்லாக வெயிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் போட்டு வந்துடும், எல்லா சைடுமே பெல்ட் போட்டு வந்துடும். நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ரீ அன்பாக்சிங் பண்ணி காட்டுறோம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒவ்வொரு ஐட்டமாக வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து கொஞ்சம் சரியாக ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம் தான் வந்து பிரித்து பிரித்து நம்ம வந்து நம்ம இந்த பக்கம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஐட்டம் பார்த்தீங்கன்னா பயோமீடியாஸ். ஸோ பயோமீடியாஸ் வந்து ஒவ்வொன்றா பிரித்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டத்தை பிரித்து பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் ரெட்டு ஓகேங்களா. ஸோ செராமிக் ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 kg மேலே வந்து வாங்கியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 kg பேக்கில் இருக்குது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 kg கிட்ட இது வந்து செராமிக் ரெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 kg இதில் ஒரு 20 kg பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 kg. அடுத்து பார்த்தீங்கன்னா செராமிக் பாலு. ஸோ செராமிக் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 kg பண்ணி போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாவா ராக்கு. ஸோ லாவா ராக் பார்த்தீங்கன்னா ஒரு
10 kg கிட்ட போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸாக வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்தலாம். மொத்தம் வந்து ஒரு 5 பாக்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 5 பாக்ஸ்லையுமே வந்து இருக்கக்கூடிய அக்சசரிஸ் வந்து எந்தெந்த டேங்குக்கு வந்து யூஸ் ஆகும், யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், ஸோ அதனுடைய பர்பஸ் அந்த பொருளோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாகவே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டர் இருக்குது. ஸோ ஹீட்டர் வந்து 150 வாட்ஸு, 300 வாட்ஸு, 200 வாட்ஸு, 100 வாட்ஸு, 50 வாட்ஸு. ஸோ இப்படி எல்லா ஹீட்டருமே கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 ஹீட்டர் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் வந்து ஹீட்டர் மட்டுமே வந்து 23 இருக்குது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நெட் வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ ஃபிஷ் நெட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது கிடையாது, மேக்ஸிமம் காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மகிட்ட வந்து அதிகப்படியாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெனட்டோ ரோல் இருக்குது. ஸோ நெனட்டோ ரோலோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபில்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ் தான். இது வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து நல்லாவே க்ரூம் பண்ணும், வாட்டர் வந்து நல்லாவே ப்யூரிஃபை ஆகும். ஸோ நம்மளுடைய நிறையா ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் இதாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம செட் பண்ணக்கூடிய எல்லா சம் ஃபில்டருக்குமே வந்து மேக்ஸிமம் ஒரு 10 பீஸ் ஒரு 15 பீஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இப்போ ஒரு 60 பீஸ் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு, சாண்டில் இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கலர் கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பீஸ் கிட்டே வந்துருக்குது நமக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாண்டில் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரு, இது வந்து ஆரஞ்சு, இந்த மாதிரி கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பீஸ் வந்துருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைஃபன் பம்பு ப்ளஸ் வந்து ஃபுட்டெலாம் இருக்குது. ஒரு 15 சைஃபன் பம்பை சொல்லியிருந்தோம். ஸோ 15 சைஃபன் பம்பு கண்டிப்பாக இருக்குதுல்ல. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிமம்ல வந்து 3-in-1 ஃபுட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் சைஸ் பேலெட்டு. இந்த ஃபுட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சஸ் வரைக்குமே கோய் ஃபிஷ்ஷு ப்ளஸ் வந்து கோல்டு ஃபிஷ்ஷில் வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ 5 இன்ச்சஸ் மேலே இருக்கக்கூடிய ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெரலின கண்டென்ட் வந்து 12% இருக்கும் சரிங்களா. ஸோ 12% பார்த்தீங்கன்னா ஸ்பெரலின கண்டென்ட் இருக்கிறனால ஃபிஷ்ஷு வந்து நல்லா சீக்கிரமாக க்ரோத் ஆகும், நல்லா கலரேஷன் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சைஸ் வந்து இந்த ஃபுட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ என்னோடய ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிசல்ட் சூப்பராகவே இருக்குது, டைஜஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வீக்லி வந்து 3 டேஸ் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். நல்லாயிருக்கும் ஃபுட்டு, ஆனால் இந்த ஃபுட்டோட ரேட்டு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் வந்து அந்த காஸ்ட்டுக்கு ஏற்றப்பில் கண்டிப்பாக இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்ச். சம் ஃபில்டருக்கு வந்து நம்ம ப்ளூ ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்ச் வந்து மைக்ரோ டஸ்ட்டில் வந்து அலஸ் பண்ணுறதுக்காக ஒயிட் ஸ்பாஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்பாஞ்சுக்கு மேலே போட்டிருக்கோம். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஆப்டிமம்ல வந்து மைக்ரோ பேலெட்டு, ஆப்டிமம்ல மைக்ரோ பேலெட்டு, ஆப்டிமம்ல 3-in-1, ஆப்டிமம்ல குயிக் ரெட்டு. ஸோ எல்லா ஃபுட்டும் கலந்து ஒரு 50 கேட் இருந்தேன், இது ஒரு 50 கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து 50 கிராம் பேக்கெட்டு, 100 கிராம் பேக்கெட்டு, குயிக் ரெட்டில் வந்து ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வந்து 300 கிராம் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமம்லோட பிராண்டு, நல்லாயிருக்கும் எல்லாமே, குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ அதில் ஹீட்டர் வைக்க இடம் பார்த்தனால பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 300 வாட் ஹீட்டர் வந்து ஒரு 3 வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டவுசில் சிலிக்கானு. ஸோ நம்ம வந்து எல்லா டேங்குமே வந்து மேக் பண்ணக்கூடிய சிலிக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுசில் தான், டவுகானி சிலிக்கான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும், யூஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம வந்து நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம், டேங்க் வந்து மேக் பண்ணுறாங்களே சார் நிறைய பேர். ஸோ வீட்லேயே பார்த்தீங்கன்னா சம்பு டேங்க் மேக் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து பெரிய பெரிய டேங்க்லாம் மேக் பண்ணும்போது வந்து நல்லா கிரிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சிலிக்கான் யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நிறையா வந்து எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட 10 பீசஸ் வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ அடிஷனலாக வந்து ஒரு 5 பீசஸ் வந்து ஸ்டாக் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ வந்து அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபேன்சி கோல்டுக்கு போடக்கூடிய இம்போர்ட்டட் பேலெட்டு, சிங்கிங் பேலெட்டு. ஸோ இதில் வந்து ஒரு 1.5 கேஜி கிட்ட வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ மிச்சமாகவே இருக்கும், ஒரு பேக்கெட் வந்து 100 கிராம் சரிங்களா. ஸோ 100 கிராம் பேக்கெட்டில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைஸ் இருக்குது, ஒன்று வந்து 1 mm, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 mm. 1 mm பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 2 இன்ச்சு ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, 2 இன்ச்சு 2.5 இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து 2 mm ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 2.5 மேலே இருக்கிற ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிங் பேலெட்டு தான். ஸோ இதில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கேஜஸ் கிட்ட இருக்குது.
ஸோ இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது. இதுவும் வந்து நம்மளுடைய ஃபேன்சி கோல் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஃபுட்டோட ரிசல்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஃப்ளோட்டிங் பிளேட்டோட சிங்கிங் பிளேட் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ வந்து ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ஸ்விம் பிளேடர் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்விம் பிளேடர் ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த சிங்கிங் பிளேட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட, நான் சிரஞ்சியில் வந்து எப்படி வந்து ஃப்ளோட்டிங் பிளேட்டை சிங்கிங் பிளேட்டை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு 10 ரூபா ஃபுட்டு வாங்கினா கூட நீங்கள் தாராளமாக வந்து சிரஞ்சியில் வந்து சிங்க் பண்ணி உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இது வந்து தாய் ஃபுட்டு, ஸோ வந்து ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். என்னோடய ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா கலரேஷன் ஆகிறதுக்கும் சைஸ் ஆகிறதுக்கும் மேக்ஸிமம் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு தான். ஓகே, இப்போ வந்து இந்த பாக்ஸ் தான் வந்து இருக்கலையே வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் அதிகம். ஸோ இதில் வந்து குவான்டிட்டி வந்து நல்லா ஃபுல்லாகவே டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இதில் வந்து குவான்டிட்டி வந்து ஃபுல்லாக நிறையா இருக்குது இதில் அக்சசரிஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்னடி ஸ்க்ரப்பரு, இது வந்து 8mm டேமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மேக்னடி ஸ்க்ரப்பரு. இது வந்து 6mm யூஸ் பண்ணக்கூடிய 6 to 5mm, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மேக்னடி ஸ்க்ரப்பரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் கிட்ட போட்டிருக்கோம். இது வந்து 12mm இருக்கக்கூடிய மேக்னடி ஸ்க்ரப்பரு, இது வந்து 12mm. இது வந்து இருக்கலையே ஜம்போ, அதாவது வந்து ஒரு 12mm டு 16mmலேருந்து 20mm வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜம்போ சைஸ் வந்து மேக்னடி ஸ்க்ரப்பரு. ஸோ சைஸ் பாருங்கள், நல்லா என் கை சைஸ் இருக்கும். ஸோ நல்லா கை சைஸே இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய டேங்க்கில் வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு 6 ft டேங்க்கு, 7 ft டேங்க், 8 ft டேங்க்கில் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா 12mm 16mm யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம நிறைய போட மாட்டோம், ஒரு பீஸ் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மாமீட்ரு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து சம் ஃபில்டர்லேயும் சரி டேங்க்லேயும் வந்து நம்ம தெர்மாமீட்ரு வந்து அதிகமாக வச்சு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்ரு வந்து ஒரு 10 பீஸ் கிட்ட போட்டிருக்கோம். இது வந்து கிளாஸ் தெர்மாமீட்ரு, நீங்கள் டிஜிட்டல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஏதாவது சென்சார் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ நான் வந்து நிறையா ஒரு 5-6 பீஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்சார் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ அது வந்து சென்சார் ப்ராப்ளம் வந்து காஸ்ட் வைஸும் அதிகமாக இருக்கும், ப்ராப்ளமும் அதிகமாக வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராண்டில் வாங்கினா கூட நிறைய டைம் வந்து சென்சார் ப்ராப்ளம் வந்துடுது. இது வந்து கிளாஸ் தெர்மாமீட்டர் தான். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வந்து நம்மளோட டெம்பரேச்சரும் காமிக்கும், ரூம் டெம்பரேச்சரையும் காமிக்கும், ஃபிஷ் டேங்கோட டெம்பரேச்சரும் தாராளமாக காமிக்கும். ஸோ இதனுடைய காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், சரிங்களா. ஸோ காஸ்ட் வைஸும் கம்மி, அதே மாதிரி வந்து டெம்பரேச்சர் வந்து பக்காவாக காமிக்கும், உங்களுக்கு வந்து இஷ்யூஸே இருக்காது. ரூம் டெம்பரேச்சர்லேருந்து நம்மளோட டெம்பரேச்சர்லேருந்து எல்லா டெம்பரேச்சருமே ப்ராப்பராக காமிக்கும். ஸோ அதனால் வந்து இது ஒரு 10 பீஸ் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ லைஃப் எஸ்டூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நியூவாக டேங்க் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் நியூ வாட்டர் வந்து ஆட் பண்ணுவீங்க. அப்போ ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து எதுவுமே இருக்காதனால டேங்கில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து ஜீரோவில் இருக்கும். அப்போது வந்து இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குட் பாக்டீரியா பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து க்ரூம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து இது பேர் இது அதுக்காக மட்டுமே வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நான் எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதனோட ரிசல்ட்டும் வந்து சூப்பராகவே இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பேஸ்ட்டு, 888 சிலிக்கான் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, கேஸ்கட் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து டைட் ஆஃப் ஃபில்டருக்கு வந்து பிரேசிங் கிளாஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ பிரேசிங் கிளாஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்காக வந்து ஒரு சிலிக்கான் போய் வாங்க முடியாது, அவங்களுக்கு வந்து அந்த சிலிக்கான் யூஸும் ஆகாது அதே டைம். ஸோ அதனால் வந்து 888 பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 888 பேஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு சின்ன சிலிக்கானு, அது வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரிப் கிளாஸ் ஒட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த 888 பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கப்புறமே மெடிசன் தான், மெடிசன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கியூர் மெடிசன். நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ்ஷஸ் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து உங்கள் டேங்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த ஜென்ரல் கியூர் மெடிசனை விட்டுட்டு ஒரு 1/2 to 1 hour வந்து குவாரண்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து உங்கள் டேங்கில் வந்து அந்த ஃபிஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அது வந்து ரொம்பவே பெட்டரு. ஸோ இது வந்து பேசிக் மெடிசன், சரிங்களா, நல்லாயிருக்கும். ஜென்ரல் கியூர் மெடிசன் சொல்லுவாங்க, இது ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து வந்து பாராசிடல் FW. ஸோ பாராசிடல் FW மெடிசனோட பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய நிறைய பாராசைட் ப்ராப்ளம், அதாவது வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லேருந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரிவென்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக ப்ரிவென்ட் பண்ணோம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது தொந்தரவு வந்தால் கூட இது உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒயிட் ஸ்பாட்டுக்கெலாம் வந்து இந்த மெடிசன் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ப்ளூ மெடிசன். ஸோ இது வந்து நம்ம இது இதெல்லாம் விற்கும்போது பார்த்திங்கன்னா யார்ட்டுமே நம்ம வந்து காஸ்ட் வாங்குறது கிடையாது, இது வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். ஸோ மிஸ்டர் ப்ளூ மெடிசன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு 2 days வந்து நீங்கள் ஒரு 10 drops வந்து உங்கள் டேங்கில் விட்டிங்கன்னா உங்கள் டேங்கில் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸோ அல்லது வந்து டிசீஸோ எதாவது இருந்தால் வச்சுக்கோங்களேன் அரெஸ்ட் ஆகும்.
இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபங்கல், பேசிக் ஃபங்கல்காக ஃபங்கல் வந்து ஸ்டார்ட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக வந்து இந்த மெடிசன் கொடுக்குறோம். ஸோ இது நம்ம யார்ட்டையுமே காஸ்ட் அதிகம் வாங்குறதே கிடையாது, ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கோம். சம்புக்கு வரக்கூடிய பம்ப்பு, பாட்டம் சப்மெரிசிபிள் பம்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸில் வந்து ஒரு 3 போட்டிருக்கோம், 45 ஒரு 2 போட்டிருக்கோம், 65 பார்த்தீங்கன்னா ஒரு 1 போட்டிருக்கோம். இது வந்து 35 நமக்கு அதிகமாக போயிட்டுருக்கனால வந்து ஒரு 20 பம்ப்பு கேட்டோம், ஸ்டாக் இல்லை. ஸோ ஸ்டாக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பம்பை மட்டுமே அனுப்பி விட்ருக்காங்க. இதனுடைய பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் வந்து இதனுடைய பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சப்மர்சிபிள் பம்ப் வந்து உங்களோட சம்பில் யூஸ் பண்ணுவீங்க, அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரைன் ஆச்சுன்னா அந்த மோட்டர் வந்து கெட்டு போயிடும். ஆனால் இந்த இது அப்படி கிடையாது, லாஸ்ட்டு 1 இன்ச்சில் இருக்கக்கூடிய வாட்டர் வரைக்குமே வந்து சக் பண்ணி மேலே தள்ளிட்டு இருக்கும். ஸோ அதனுடைய பெனிஃபிட் இதுதான். அதே மாதிரி வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த பம்ப் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் வசதி எதுவும் இல்லை, ஸோ வந்து ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜஸ்ட்டு டியூப்பில் வந்து இந்த பம்பை வந்து நீங்கள் லாக் பண்ணிவிட்டு மோட்டர் போட்டிங்கன்னா இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கீழே வந்து 95% வாட்டர் வந்து வெளியே போயிடும், சரிங்களா. ஸோ வந்து சைஃபன் பம்போட இது வந்து ஒரு 3-4 மடங்கு வந்து வேகமாக தள்ளிடும். சம்புக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பம்புங்கனால வந்து நூபியஸ் பம்பை வந்து நம்ம வந்து ஒரு சம் ஃபில்டருக்கு வந்து அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் தான். ஸோ இது வந்து பேக்டீரியல் மெடிசன். ஸோ பேக்டீரியல் மெடிசனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபிஷர்ஸ் வந்து டேங்கை விட்டு தவறி கீழே விழுந்து அடிபட்டாலோ, ஃபிஷர்ஸோட ஃபிஷர்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டு காயம்பட்டாலோ, அல்லது வந்து டேங்கில் ஏதாவது சப்செட்டு மோதி கிராவல்ஸ் எதாவது மோதி ஏதாவது ஃபிஷ்ஷுக்கு வந்து எதாவது காயமானாலோ, ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ஃபின்ராட் ப்ராப்ளம், ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் வந்து இது ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபிஷ் வாங்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கும் சரி, அக்சசரிஸ் வாங்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கும் சரி, நம்ம வந்து ஒரு மெடிசன் கிட்டாக கொடுப்போம். ஜென்ரல் கியூர் மெடிசன், பேராசிட்டமல் மெடிசன் ப்ளஸ் வந்து பேக்டீரியல் மெடிசன், மூணுமே சேர்ந்து ஒரு கிட்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலில் வந்து 720 அப்படிங்கிற மாடலில் இருந்து 750 அப்படிங்கிற மாடல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பம்பு போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ பம்பு போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 720 அப்படிங்கிற மோட்டர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாக்ஸ் தான் பெருசு, உள்ள மோட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு நான் மோட்டர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வரக்கூடிய ஓஸு. ஸோ மோட்டரோட சைஸ் பாருங்களேன், சும்மா வெள்ள டப்பா மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ மோட்டரோட சைஸ் வந்து இதுதான், ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த மோட்டர் வந்து எதுக்காக யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 feet டேங்க் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேங்குக்கு வந்து, அல்லது ஒரு கியூப் டேங்க்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த ஒரு சின்ன டேங்குக்கு வந்து இந்த மோட்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளோ வந்து அதிகம் தள்ளாது, சக்ஷன் சூப்பராக இருக்கும். ஃப்ளோ வந்து உங்களுக்கு அதிகம் தள்ளக்கூடாது, தள்ளனா வச்சுக்கோங்களேன் ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஏன்னா கியூப் டேங்குங்கிறப்போ ஒன்றும் உங்களுக்கு சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், சின்னதாக இருக்கிறப்போ வந்து ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டர் வந்து எஃபெக்டிவாக இருக்கணுங்காக பார்த்தீங்கன்னா ஒரு 720, சரிங்களா. இது இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 720 சொல்லுவோம். ஸோ இந்த மோட்டர் வந்து ஒரு 2 மோட்டர் போட்டிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 730, இதிலேயே பார்த்தீங்கன்னா 6730. ஸோ வந்து முன்ன பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வாட்ஸு, இது பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸு. ஸோ அதுக்கு அடுத்த சைஸ் மோட்டர் இது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் கிட்ட போட்டிருக்கோம். அதுக்கப்புறமே வந்து 6740. ஸோ வந்து 730 பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 740. ஸோ இது வந்து ஒரு 35 வாட்ஸு. 35 வாட்ஸு எந்த டேங்குக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 feet டேங்க் இருக்கு இல்லையா, ஸோ 2 feet டேங்குக்கு வந்து இந்த மோட்டர் வந்து கரெக்டாக சூட் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மோட்டர் கிட்ட போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு அட்வான்ஸும் இருக்குது. இதுக்கு அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 6750, இது வந்து அதுக்கு அட்வான்ஸு. ஸோ வந்து இது வந்து 3.5 feet டேங்க் வரைக்குமே இதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஒரு 3 feetலேருந்து 3.5 feet வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து 45 வாட்ஸு, ஸோ நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நாய்ஸ்லெஸ்ஸு. ஸோ அதுதான் நமக்கு வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி இது டியூப் பார்த்தீங்கன்னா மேலே வரும், ஸோ உங்களுக்கு வந்து இமேஜிலே தெரியும். ஸோ டியூப் வந்து மேலே வரும், உங்களுக்கு வந்து அடிச்சில் வந்து பைப் கொடுத்துருவாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய வேஸ்டில் வந்து அழகாக இழுத்து உங்களுக்கு வந்து மேலே கொடுத்துரும். டியூப்பு போகிறதே உங்களுக்கு டேங்கில் அதிகம் தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த மோட்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 மோட்டர் கிட்ட எடுத்துருக்கோம். இது வந்து இருக்கிறதுலே குட்டி சோபோவில் WP3200 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய மாடல். இது வந்து இருக்கிறதுலே குட்டி சப்மெரிசிபிள் பம்ப்பு. ஸோ இது எதுக்காக எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து சில பேர் வந்து பிளான்டே டேங்குக்கு வந்து ஒரு கியூப் டேங்க் செட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாவது சின்னதாக ஒரு சப்மெரிசிபிள் பம்ப் இருக்கான்னு கேட்குறாங்க.
ஸோ ரெக்கவர்மெண்ட் தெரிஞ்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பம்பை போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ளோ வந்து மெதுவாக தள்ளும். அதே மாதிரி வந்து பிளான்ட்டுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஒரு கார்னர் வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், மெதுவாக ஃப்ளோ இழுத்து விடும். அப்போ வந்து உங்களுக்கு மெதுவாக ஃப்ளோ இழுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்ஸுக்கும் தொந்தரவு இருக்காது, மோட்டரும் வந்து இருக்கிறதே தெரியாது. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். சோபோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும், ஃப்ளோ வந்து மெதுவாக வரும். அதே மாதிரி பிளான்ஸுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மோட்டர் கிட்ட போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த பாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு. ஸோ பாண்டு ஸ்பாஞ்சு வந்து நமக்கு ஒரு 22 ஸ்பாஞ்சு, நம்ம வந்து 30 ஸ்பாஞ்ச் கேட்டிருந்தோம். ஸோ 22 தான் இருந்திருக்குது. ஸோ 22 ஸ்பாஞ்சுமே வந்து ஃபுல்லாக டம்ப் பண்ணி அடக்கி போட்டிருக்காங்க. ஸோ இதான் பாண்டு ஸ்பாஞ்சு. இதனோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 3:1. ஸோ டபுள் லேயரில் இருக்கும் உங்களுக்கு வந்து, சரிங்களா? ஸோ 3 நீளம், 1.5 அகலம், சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சம் ஃபில்டருக்கு வந்து ஒயிட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து பாண்டு ஸ்பாஞ்சு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரீயூஸபிள், சரிங்களா? ஸோ வந்து டாப் ஃபில்டருக்குமே வந்து ரொம்பவே பர்ஃபாமன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து சீக்கிரமாக ஸ்பாஞ்ச் வந்து வளர்ந்து போகாது. நீங்கள் ஒரு 6-7 டைம் வந்து நல்லா புழிஞ்சு நீங்கள் மறுபடி யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அதே வந்து நீங்கள் நார்மலாக டாப் ஃபில்டருக்கு வந்து ஒயிட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 மேலே வந்து சீக்கிரமாக போயிடும். அதே மாதிரி சம்புக்கு வந்து நீங்கள் 1 யூஸ் பண்ண முடியும். ஒரு ஏன்னா தண்ணிக்குள்ளே ஊறுது இல்லையா, சீக்கிரமாக போயிடும். ஆனால் இந்த பாண்டு ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப ரஃபாக இருக்கும். அதே மாதிரி வந்து இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியாக போயிட்டுருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்பாஞ்ச் இருக்குது. மறுபடியும் ஒரு 30 போட்டோம். ஸோ 30 கிடைக்கல, 22 ஸ்பாஞ்சு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஃபுல்லாகவே வந்து பாண்டு ஸ்பாஞ்சு தான். ஸோ 22 ஸ்பாஞ்சு வந்து இதில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாக்ஸ். ஸோ வந்து 4 பாக்ஸ்லையுமே ஃபுல்லாக பிரித்து நம்ம பார்த்தாச்சு. இது வந்து 5th பாக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SP4000 சொல்லுவாங்க, ACDC ஏர் பம்ப்பு. ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே தெரியும். கரண்ட் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வந்து தாராளமாக அந்த பம்ப் வந்து ஒர்க் பண்ணும். அதே வந்து 2 மோடு இருக்குது. ஒரு மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ மோடுன்னு சொல்லுவாங்க. கண்டினியூ மோடில் பார்த்தீங்கன்னா 8-10 வந்துடும், சரிங்களா? அதே ட்ரிப் மோட் இருக்கும். ட்ரிப் மோடில் பார்த்தீங்கன்னா 14 வரும், சரிங்களா? ஸோ 14 வந்து ட்ரிப் மோடு, 30 செகண்ட் ஆஃப் ஆகும். ஸோ அதில் அந்த பம்போட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் இல்லைன்னா கூட நீங்கள் அதிகப்படியாக ஃபிஷ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக ஏசிடிசி ஏர் பம்போ அல்லது வந்து உங்கள் வீட்டில் இன்வெர்டர் இருக்கலாம். ஸோ இன்வெர்டர் இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்வெர்டர் இல்லாத பட்சத்தில் நிறையா ஃபிஷ் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏசிடிசி ஏர் பம்ப் வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பம்ப் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒரு 3 பம்ப் எடுத்துருக்கோம். SP4000 வந்து ஒரே ஒரு பம்ப் தான். SP3000 வந்து ஒரு 2 பம்ப்பு. SP3000 வந்து ஒரு 2 பம்ப் எடுத்துருக்கோம், ஏசிடிசி ஏர் பம்ப். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஓஷன் ஃப்ரீ மெடிசன். ஸோ இது இந்த ஓஷன் ஃப்ரீ மெடிசன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ஹேங்கர் வாம் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா. ஸோ நிறையா மெடிசன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதே மாதிரி வந்து டேங்கில் வந்து பெனிஃபிஷியல் பேக்டீரியா வந்து நீங்கள் மீடியாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய தன்மை போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மெடிசன் ஓஷன் ஃப்ரீ மெடிசன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோ மீடியாஸுக்கு வந்து அதிகப்படியான டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த மெடிசன் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ஹேங்கர் வந்து ஃபிஷ் லைஸ் இருக்குது இல்லையா. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கோல்டு ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும், ஹேங்கர் வாம் வரதுக்கும் சான்சஸ் இருக்கும். நீங்கள் அரோனா ஃப்ளோரெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேங்கர் ஓம் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து ஃபிஷ்ஷு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய டிசீஸை மட்டுமே கிளியர் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து இந்த மெடிசனுக்கு வந்து உண்டு. ஸோ நம்ம வந்து அதிகப்படியாக அந்த மெடிசன் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மெடிசன் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, அதாவது இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப சாஃப்ட்டுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் போட்டு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அந்த மெடிசன் காஸ்ட்லி தான், பட் ஆனால் ஒர்த்து, உண்மையிலுமே ஒர்த்து தான். ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அவங்க ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குதுன்னு எனக்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதே தான் மறுபடியும் மைக்ரோ லைஃப் S2 தான் வந்து ஒரு 8-9 போட்டோம். ஸோ வந்து அதில் தனித்தனியாக இருக்குது. அதுக்கப்புறமே வந்துட்டு நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய 4100 அப்படிங்கிற பவர் ஹெட்டு. ஸோ இதனுடைய பவர் ஹெட்டு வந்து ரொம்ப சைஸ் அதிகம். ஸோ கிட்டத்தட்ட என் கை சைஸுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து எஃபிஷியன்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து நீங்கள் சம்புக்கு கூட இந்த பம்ப் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ளோ வந்து 2 வந்து ஈஸியாக உங்களுக்கு தள்ளிடும். இதோடைய ஃப்ளோ வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இதுலேயே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து 45 மோட்டரு பெர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 3000 வந்து சைக்கிளிங் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து 2 வந்து தண்ணி வந்து ஹைட் வைக்கலுமே புஷ் பண்ணுறோம், சரிங்களா? நீங்கள் சம்பு கூட தாராளமாக இந்த பம்ப் யூஸ் பண்ணலாம். ஸோ யார் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி வந்து ஒரு பெட்ரூம்லேருந்து ஒரு சம் ஃபில்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டோட சவுண்டு அதிகமாக இருக்கும். ஃப்ளோ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டோட சவுண்டு அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து கரெக்டாக மீடியமாக தள்ளும், அதனால் வந்து உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ நான் வந்து பெட்ரூமுக்கு இருக்கக்கூடிய சம் ஃபில்டருக்கு எதாவது செட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் இந்த மோட்டர் தான் மேக்ஸிமம் வச்சுட்டுருக்கிறேன். ஸோ வந்து இந்த மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் ஃபில்டருக்கும் சூப்பராக இருக்கும், சம்புக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 18 மோட்டர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 20 மோட்டர் கேட்டோம், ஸோ 18 தான் இருந்திருக்கு கடையில். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 18 மோட்டர் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இது வந்து நேனோ லைட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம் ஃபில்டர் செட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அப்போது வந்து கபோர்டு போட்டு சில பேர் வந்து ஃபுல்லாக டேபிள் போட்டிருப்பாங்க, அப்போ வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அதுக்காக வந்து இந்த லைட்டை வந்து நம்ம நேனோ லைட்னு சொல்லுவாங்க. பிளான்டட் டேங்குக்கெலாம் வருது பார்த்தீங்களா, ஸோ அதனால தான் இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த சம்புக்குள்ளே வந்து ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். அதுக்காக வந்து ஒரு நேனோ லைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆர்டர் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புகிறேன். ஸோ வந்து நான் ஒவ்வொரு பொருளோட மாடல் ப்ளஸ் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கும் போது வந்து இதனுடைய மாடல் சொல்லி கேட்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மாடல் சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த பொருள் தேவையாக இருந்தாலுமே தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். தயவு செஞ்சு யாருமே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ரைஸ் கேட்காதீங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ப்ரைஸ் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து சென்ட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ உங்களுக்கு எந்த டீட்டெயில் தேவைனாலும் சரி, எந்த பொருள் தேவைனாலும் சரி, தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான டீட்டெயில் வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கறதுனால தான் வந்து இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து நம்மளால் பண்ண முடியுது, சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரைஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பாக வந்து பெஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப் வச்சுருக்கல, ப்ளஸ் வந்து நம்ம லேபர் போட்டு வேலை பார்க்கல. ஸோ அதனால் வந்து எல்லாமே நானேதே பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம வீட்டை தான் பண்ணுறோம் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா என்னால் பெஸ்ட் ப்ரைஸாக உங்களுக்கு வந்து கொடுக்க முடியுது. ஸோ பொருள் மட்டுமே கொடுக்கறது மட்டுமே இல்லாமல் ஒரு பொருள் வந்து உங்கள் இடத்துல வந்து ப்ராப்பராக எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் வந்து சேரும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண தெரியலாம் கூட. நான் வீடியோ காலில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து டைட் ஆஃப் ஃபில்டராக நிறைய பேருக்கு வீடியோ காலில் போயிருக்கேன். ப்ளஸ் வந்து சம் ஃபில்டர் மேக் பண்ணுறதா இருந்தால் கூட என்கிட்ட பொருள் வாங்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் வீடியோ காலில் போய் அவங்களுக்கு வந்து எப்படி சம் ஃபில்டர் வந்து மேக் பண்ணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணும், எப்படி ப்ராசஸ் பண்ணும் முத கொண்டு டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸு, பெஸ்ட்டு சர்வீஸு, பெஸ்ட்டு கைடன்ஸு. ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.